ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ், இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு ஒரு 12 லேருந்து 15 வரைக்கும் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 15 மிளகாய் எடுத்திங்கன்னா நல்ல காரம் இருக்கும், லேசாக நல்லா சூடாகி நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு, இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 2 லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு கொத்தமல்லி வாசமும் வர ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு கலர் மாறி வந்திருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க, முதலே சேர்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே வறுபடுறதுக்குள்ளே சீரகம் கருகிரும், அதனால் கடைசியாக சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் லேசாக வறுத்ததுக்கு தனியாக எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறணும், ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கணும். இப்போ இதே பேன்லேயே இந்த மாதிரி ஒரு 10 லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூண்டு உள்ளெல்லாம் நல்லா உங்களுக்கு வெந்து கிடைக்கும், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் சேர்த்துடாதீங்க, எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அரைக்கும் போது பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அதனால் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கலாம், தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பூண்டு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா முருகலாகி வந்திருக்கு, பூண்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம வறுத்த பருப்பு கொத்தமல்லியெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும், எந்த அளவுக்கு நல்லா பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப வந்து பவுடராக ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடைசி இதில் நம்ம வறுத்திருக்கிற பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் புளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக அரைச்சிருக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு 8 பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நல்லா சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.